தமிழ் சினிமாவில் வந்துட்டு அங்காடி தெரு மூலமாக அறிமுகமானவங்க தான் நம்மளுடைய அஞ்சலி. அஞ்சலியும் ஜெய்யும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மட்டும் கிடையாது, ரகசியமாக இவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பதியில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற செய்திகள்லாம் போன வருஷம் வந்துட்டு சமூக வலைதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்த செய்திகள் தான். ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்குதுன்னவோ உண்மைதான், லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னவோ உண்மைதான். பலூன் படத்தில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே படத்தோடைய ஷூட்டிங்கே வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஜெய்யி. அது மட்டும் கிடையாது, ஜெய்யும் அஞ்சலியும் வந்துட்டு அவங்களுடைய பிறந்தநாள் அப்போ வந்துட்டு பயங்கரமாக ட்விட்டர்லேயே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்துட்டு லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். லிவிங் டுகெதர்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரே வீட்டில் ஒரே பெட்ரூமில் வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லிவிங் டுகெதர் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு குட் பை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அஞ்சலி. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெய் வந்துட்டு பயங்கரமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது தான், ஃபுல்லாக வந்துட்டு குடிக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்துட்டு இவர் குடிச்சிட்டு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்லாம் ஏற்கனவே வந்துட்டு இவர் மேலே புகார் அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய் ஒரு பயங்கர குடிக்கார அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் எல்லாமே பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அதிகமாக அதாவது உச்சக்கட்டமாக வந்துட்டு நிறைய குடிச்சிட்டு வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட்டும் பண்ணியிருக்காரு ஜெய். இதனால் வந்துட்டு இவரோட லைசன்ஸே கேன்சல் ஆகுது. இதெல்லாம் பார்த்துருந்த அஞ்சலி வந்துட்டு பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. சரி, ஜெய் வந்துட்டு அதிகமாக படவாய்ப்பு கிடைக்க திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நம்மளுடைய அஞ்சலிக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. படவாய்ப்பு அதிகமாக கிடைக்க இன்னும் அதிக அளவில் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். குடி 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 அப்படின்னு போக அது அடிதடியும் வர ஆரம்பிச்சிச்சான். ஸோ இதனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஜெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கழட்டி விட பார்த்துருக்காங்க நம்மளுடைய அஞ்சலி. அதனால் தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் வாழாமல் தற்போது வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. வேறு வீடு அப்படின்னு சொல்கிறத விட தமிழகத்திலேருந்து தெலுங்குக்கே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, தெலுங்கு சினிமாவில் நடிக்க போகிறேன் அதனால தான் தெலுங்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிட்ட காரணம் சொல்லிட்டு போயிருக்காங்களாம். ஆனால் அங்கே போனவங்க அங்கே வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க, இவங்களே மேனேஜராகவும் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஜெய் கூட ஃபோன்லேயும் பேசுறது கிடையாதான், சொந்த காலையே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்களாம். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு காதல் வந்துட்டு கசந்து விட்டது, மேலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அஞ்சலி வட்டாரங்கள் தற்போது தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.